ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் தமிழ். ஸோ இப்போ நான் உங்கள் ஸ்ரீராம். ஸோ நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் நிஃப்டியோட மூவ்மெண்ட் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோவிட் கேசஸ் ரேப்பிட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, அதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது. அப்புறம் நிஃப்டி பார்த்திங்கன்னா, போன வீக்கும் இந்த வீக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால் இருந்திருக்கு. போன வீக் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால். ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 14,400 லெவலுக்கு கீழே முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸ்லாம் வந்து 10-30% வந்து வீக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் தேஜ் நெட்வொர்க், சுவன் ஃபார்மா, ஐநெக்ஸ் மைண்ட், அது மாதிரி சில ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா, கோவிட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக கேசஸ் கூடுது, இல்லை ஏதோ டெத் அதிகமாகுது அப்படின்னு இருந்தால் ஒரு ஃபால், நிறைய ஒரு பெரிய ஃபால் இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் நம்ம பார்க்குறது நான் ரிசல்ட்ஸ், ரெண்டு பெரிய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து அச்சியல் டெக்னாலஜி, அச்சியலோட ரிசல்ட்ஸ் இருக்குது. அச்சியல் டெக்னாலஜியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் திங் வந்து ஐசிஐசி பேங்க்கோட குவார்ட்டர்லி Q4 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நல்ல பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒன்று 120 கம்பெனிஸோட அப்கமிங் வீக்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, எஸ் பேங்க், டைட்டன் கம்பெனி, பயோகான். ஸோ இது மாதிரி ஒரு முக்கியமான மேஜர் ஸ்டாக்ஸோட நியூஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலி நான் ஆஸ் யூஷுவல் சொல்லலாம் தான், நியூஸ் இருந்தால் அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்மளுக்கு எப்படி இண்டஸ்ட்ரி இருக்குன்னு தெரியாது. ஸோ பி ரெடி ஃபார் இட். ஸோ அப்கமிங் வீக்கில் ரிசல்ட்ஸ் வில் ப்ளே த மேஜர் ரோல். க்ரூஷியல் ஸ்விங் லோ வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா 14,250, இந்த ரேஞ்சாக ஸ்விங் லோவாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது இந்த பாயிண்ட்டை. 14,250 ரேஞ்சில் இந்த ஒரு ஸ்விங் லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி அப்பர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 14,000 இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து இட் ஆகிட் ஆகி நின்றுருக்கு. ஸோ 14,000 to 250 to 300 இந்த ரேஞ்சும் இந்த கீழே இருக்கிற இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும், சாரி பை கிரிக்கிறேன்ல, 14,000 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது கீழே போனால் கண்டிப்பாக ஷார்ட்டிங் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. அதே இது அப்கமிங் மூவ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ஆக்சுவல் சொன்னதால் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான ஒரு லேயர். ஸோ இந்த ரெண்டு லேயருக்கும் கீழேயும் இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் இந்த நடுவில் இருந்தால் யூ ஷுட் நாட் அவாய்ட் ட்ரேடிங், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு தெரியாது எப்படி போகுதுன்னு, ரிசல்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மீடியா, நெஃப்டி, மெட்டல்ஸ் எல்லாமே, ஃபார்மா ஸ்டாக்ஸ் மூணுமே நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் திருப்பியும் நல்ல ஒரு ரெக்கவரி இருக்கும். ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து, ரியல் எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல FMCG இண்டெக்ஸஸ் வந்து திருப்பியும் ஒரு நல்ல மூவ் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை செக் பண்ணுறோம். 14,250 வந்து ஒரு ஃப்ளிப் சைடு, ஒரு அதே மாதிரி 14,400 மேலே போச்சுன்னா பை சைட். ஸோ 14,400 மேலே போச்சுன்னா யூ கேன் சஸ்டெயின் ஆகி 400 to 450 சஸ்டெயின் ஆச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் எ லாங் டார்கெட் ஆஃப் 14,700. ஸோ தட்ஸ் தி ரேஞ்ச். ஸோ இந்த வீக்கோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் சைடு வந்து 14,000 ஆஸ் யூஷுவல், 14,800 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அப் சைடு வந்து 14,600. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் ஒயிட் ரேஞ்ச். யூஸ்வலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் வந்து ஈஸியாக கொடுத்துருக்கு, இந்த வாரம் அதிகமாக கொடுக்க போகுது. ஸோ நான் இந்த வாரத்தோட நெஃப்டி என்ன செல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் அனாலிசிஸில் உங்களுக்கு வந்து நான் சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ இந்த வாரத்துக்கு நெஃப்டியோட ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். 14,800-900 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ஒரு மூவ் இருக்க போகுது, கீப் இன் மைண்ட். ஸோ ரிசல்ட்ஸ் இருக்குது, ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெஃப்டி பேங்க். நெஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு அப்பு, திருப்பியும் ஸ்லோவாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் அப் ஆகி இப்படி நிற்குது, லைட்டாக அப்பாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு
அப் அண்ட் லோஸ் வந்து ஹையர் 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 லோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் நிறையா வர்றதுனால கொஞ்சம் ஒரு அப் மூவிங் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரேஞ்சுன்னு சொல்லலாம். 14,300 to 220 to 230 வந்து கிரிட்டிக்கல் ரேஞ்ச். ஸோ நீங்கள் எப்போ இதுக்கு லாங் இனிஷியேட் பண்ணோன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறது இட்ஸ் அ சைல்ட் ப்ளே மாதிரி, ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப அப்வேர்ட் மூவ் கொடுத்து அதான் நிஃப்டியை புல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 31,762 இந்த பாயிண்ட்டில் டேக்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ எஸ்டர்டேஸ் ஐயை பிரேக் பண்ணி ஐயர் அண்ட் ஐயர் பிரேக் பண்ணி போச்சுன்னா இட் வில் ஷுவர்லி இட் ஃபார் 32,500-600 வரைக்கும் போயிட்டு அது கொஞ்சம் ஒரு சஸ்டெயின் கொடுக்கும். ஸோ கீப் இன் மைண்ட். ஸோ நீங்கள் லாஸ்ட் 1 hour சார்ட் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யூஸ்வலி நான் இங்கேருந்து அப்வர்ட் மூவ் கொடுத்து நான் ஐ ஷார்ட் அட் திஸ் பாயிண்ட் 32,280 ஷார்ட் பண்ணேன். ஏன் ஷார்ட் பண்ணேன்னா ஒரு ஸ்டீப் அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு கெட் டவுன். ஒரு அப்வர்ட் மூவ் கொடுக்குது, இந்த இடத்துல ஒரு செல் பை செல் கால் எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னா கன்டினியூஸ்லி ஃபால். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸோ கண்டிப்பாக ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன டார்கெட் வச்சு சும்மா ஒரு ட்ரேட் பண்ணேன். ஒரு 200 points வச்சு நான் கரெக்ட் ட்ரேட் பண்ணேன், எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ அது மாதிரி தான் சின்ன சின்ன ட்ரேட்ஸ் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் டேக் பல்க் குவான்டிட்டிஸ். லூஸ் பண்ணுறது ஈஸி, மார்க்கெட்டில் கெயின் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் லூஸை வந்து ரிவெஞ்ச் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. ஸோ இந்த வீக்கோட மூமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது 32,200 மேலே போனால் பை பண்ணுங்கள். ஆன் டிப், எவ்வளோ டிப் ஆனாலும் திருப்பி இதே பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை டு பை இட். ஸோ கண்டிப்பாக 32,000 கீழே போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி, மார்க்கெட்டு பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக தான் இருக்க போது. 32,198 மேலே போனால் கோ ஃபார் ஏ பை. டார்கெட் வந்து உங்களுக்கு நல்லா 32,800 வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ லோவர் சைட் பார்த்திங்கன்னா 31,800 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்க போது. ஸோ அதனால் கொஞ்சம் க்ரூசியலாக இருக்க போது. கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் ட்ரே நிறைய ஐசிசி பேங்க் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு தி இந்த வாரம் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து என்ன சொல்லுவேன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணலாம், பை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கர் வியூவில் பார்க்குறேன். ஸோ ஐ வில் டெலீட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சப்போர்ட் இட் ஆகி நிற்காது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட்டை, இங்கே ஒரு சப்போர்ட்டை, இப்போது இங்கே ஒரு சப்போர்ட்டை, 1, 2, 3 தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு 500 point ரேஞ்சில். ஸோ இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ரேஞ்சிலே இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ திருப்பியும் எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் வந்து திருப்பியும் ஒரு அப்வர்ட் மூவ், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு அப்வர்ட் மூவ் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து வீக்லி பைக்கு வச்சுக்கலாம். மண்டே நீங்கள் வாங்கினா ஃப்ரைடே யூ கேன் செலிட் அட் அரவுண்ட் திஸ் லெவல். ஒரு 50 points வந்து உங்களுக்கு டார்கெட், 570-565 ரேஞ்சில் விற்கலாம். ஆல்மோஸ்ட் யூ கேன் கெட் 5% இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்குறேன். ஸோ குட் ஸ்டாக் டு பை. ஸோ கீப் இன் மைண்ட். ஸோ யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் ஒரு நல்ல பையாக இருக்கும். அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5-7 மட்டும் தான் ரெசிஸ்டன்ஸ். ஈவன் தோ அது பார்த்தாலே நம்மளுக்கு 1% மேலே தான் இருக்குது. ஸோ நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎன்பி. பிஎன்பி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபால், ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் இது தான். ஸோ இந்த ரேஞ்சிலேயே கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, லாங்கர் டைம் ஃப்ரேம் நான் பார்க்குறது கோவிட்க்கு அப்புறம், ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பியும் சப்போர்ட் அந்த சப்போர்ட்டில் திருப்பியும் அப்வர்ட் மூவ் கொடுக்குது. ஸோ இது வந்து திருப்பியும் இட் வில் ஸ்டில் கோ அப் டு 37. ஸோ இட்ஸ் 34.30 வாங்கினீங்கன்னா 39 வரைக்கும் வி கேன் கிவ் அ பொட்டன்ஷியல் அப் மூவ். ஸோ கீப் இன் மைண்ட் கைஸ். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து கோல் இந்தியா. கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா லாங் 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 இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிள். இங்கே பாருங்கள், இந்த ஒரு சப்போர்ட், சாரி கைஸ், இந்த ஒரு சப்போர்ட், ஓகே இந்த ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1, 3, 2, 3 இந்த சப்போர்ட்டில் எவ்வளோ வாட்டி ரீட்ரேஸ் ஆகிட்டு பாருங்கள். ஸோ இந்த வாட்டியும் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சப்போர்ட்டில் ஒரு அப்வர்ட் ஒரு புல் பேக் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு பை இட். ஸோ இந்த ஆல் டைம் லோ இந்த ஸ்டாக் வந்து 1110
ஓகேங்களா. ஸோ ஆல் டைம் லோ ஒன்றுன்ட்டேன். ஸோ இட்ஸ் திரும்பியும் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து திருப்பியும் அப்வேர்ட் மூவ் கொடுக்கும். கொடுக்கும்போது இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேட்டர்ன்லேருந்து வெளில போக ட்ரை பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து வெளில போயிடுச்சு, இந்த பேட்டர்ன்லேருந்து வெளில போயிடுச்சுன்னா இட் நல்ல ஒரு அப்வேர்ட் மூவ் கொடுக்க போகுது. இது வந்து சார்ட் ஃபார் தி வீக். ஸோ பை அட் 1.27, டார்கெட் வந்து 156. நான் உங்களுக்கு இந்த வீக், இந்த மந்த்லி, இந்த மந்த்குள்ளே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 30 டேஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கோ டு 161. சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 134 லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் எ சிம்பிள் ரெசிஸ்டன்ஸ், 134 கண்டிப்பாக அது பிரேக் ஆகிரும். ஸோ ஐ பிலீவ், ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 126லேருந்து ஆல்மோஸ்ட் 10 ருபீஸ் உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை கோல் இந்தியா. ஸோ லாஸ்ட் ஸ்டாக் வந்து இண்டஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா திருப்பியும் இங்கே ஒரு சப்போர்ட்டை திருப்பியும் மூவ் அப், ஓகேவா. ஸோ அப்வர்ட் மூமெண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வி நீ டு, இது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கு, நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இந்த நெக்ஸ்ட் வீக் இது வந்து திருப்பி 950 ஹிட் ஆனால் யூ கேன் ஸ்டில் கோ அட் அண்ட் பை தி ஸ்டாக். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 4 கால் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் பேங்க் அண்ட் நெஃப்டி மூவ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ நானும் ட்ரேட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணேன். சி இட் கைஸ், பை பை, ஹேவ் எ நைஸ் டே, பை பை.